மயில தமிழ் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய காவல்துறையினர். நீதிபதி டி சரவணராஜாவிற்கு ஆதரவாக கதவடைப்பு போராட்டம். தென்னிலங்கையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இரண்டு பெண்கள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளிவந்த தகவல். இலங்கை இந்திய கப்பல் சேவை இருவழி பயண கட்டணம் எவ்வளவு தெரியுமா? மயிலத்தமடுவிலிருந்து சிங்கள இனவாதிகளால் விரட்டப்பட்ட அப்பாவி தமிழ் பணியாளர்களுக்கு நீதி கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காவல்துறையினர் காட்டுமிராண்டித்தனமாக தாக்கியுள்ளனர். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவனை பகுதியிலுள்ள பணியாளர்கள் உள்ளிட்ட பலர் செங்கலடி பகுதியில் பாரிய போராட்டம் ஒன்றை தற்பொழுது முன்னெடுத்து வருகின்றனர். மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரி அதிபர் ரணில் விக்ரமசிங்க வருகை தருவனை முன்னிட்டு இவர்கள் அதிபர் பயணிக்கும் வீதியில் ஒன்று திரண்டு இந்த போராட்டத்தை நடத்தி வந்தனர். இதன்போது போராட்டத்தில் கலந்து கொண்ட வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவுகளை காவல்துறையினர் இதன்போது காட்டு மிராண்டித்தனமாக தாக்கியுள்ளனர். முல்லைத்தீவு நீதிபதி டி சரவணராஜாவிற்கு ஆதரவாக தமிழ் தேசிய கட்சி கதவடைப்பு போராட்டத்தை நடத்தவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீதிபதி டி சரவணராஜா உயிர் அச்சுறுத்தல் மன அழுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறியதாக குறிப்பிட்ட சம்பவம் தொடர்பில் முழுமையான நீதி விசாரணை நடத்த வலியுறுத்தியும் நீதித்துறையில் இருந்தாலும் தமிழர் என்பதால் இன ஒடுக்குமுறைக்குள்ளாகுவதை சுட்டிக்காட்டியும் இதனை கண்டித்தும் கதவடைப்பு போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளனர். யாழ்ப்பாணத்தில் கூடிய தமிழ் கட்சிகள், யாழ்ப்பாண வர்த்தகர் சங்கம் உள்ளிட்ட வர்த்தகர்கள் சங்கங்கள் பொது அமைப்புகளுடன் கலந்துரையாடிய பின்னர் கதவடைப்பு போராட்டம் திகதி பற்றிய இறுதி திகதியை அறிவிப்பதாக நேற்று முன்தினம் ஊடகங்களிடம் பேசிய சட்டத்தரணி என் ஸ்ரீகாந்தா இதன்போது தெரிவித்திருந்தார். மதுரை பிரவுன்ஸ்கில் டெரன்ஸ் பகுதியில் உள்ள வீடொன்றில் பணிப்பெண்களாக பணிபுரியும் இரண்டு பெண்கள் கொலை செய்யப்பட்டுள்ளனர். பாலட்டுவ பிரதேசத்தில் வசிக்கும் 67 வயதுடைய பெண்ணும் மாத்தனை அபேகுணவர்தன மாவட்டத்தில் வசிக்கும் 70 வயதுடைய பெண்ணொருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறித்த வீட்டின் உரிமையாளரான பெண் நேற்று காலை மாத்தறையில் உள்ள தனது வியாபார இடத்திற்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பிய போது கொலை செய்யப்படுவரின் சடலங்கள் கண்டுள்ளார். வீட்டின் வெளியே அமைந்துள்ள குளியலறை மற்றும் கழிவறையில் சடலங்கள் காணப்பட்டதாகவும் பின்னர் இது தொடர்பில் வீட்டின் உரிமையாளர் போலீசாருக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அந்த இரண்டு பெண்களையும் கொலை செய்த பின்னர் அந்தந்த வீட்டில் இருந்த பாதுகாப்பு கேமரா அமைப்பின் தரவுகளை சந்தேக நபர்கள் எடுத்து சென்றுள்ளனர். எனினும் பக்கத்து வீடொன்றின் பாதுகாப்பு கேமராக்களை சோதனையிட்ட போது குறித்த சந்தேக நபர் குறித்த தகவல் தெரிய வந்துள்ளதாக மாத்தறை போலீசார் தெரிவித்துள்ளனர். சீரற்ற காலநிலை காரணமாக காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு நாளையும் நாளை மறுதினமும் விடுமுறை வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் மாகாண கல்வி, காணி அபிவிருத்தி, நெடுஞ்சாலைகள் மற்றும் தகவல் அமைச்சின் செயலாளர் விசர்ட் அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது இதனை தெரிவித்துள்ளார். இலங்கை மற்றும் இந்தியா இடையேயான பயணிகள் கப்பல் சேவை எதிர்வரும் அக்டோபர் 10 தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளது. காங்கேசந்துறை துறைமுகத்திற்கும் நாகப்பட்டினம் துறைமுகத்திற்கும் இடையே சேவையில் ஈடுபட உள்ள குறித்த கப்பலின் சோதனை ஓட்டம் இன்று இடம்பெற்றுள்ளது. காலநிலையை பொறுத்து குறித்த திகதிகளில் மாற்றம் செய்யப்படலாம் என தெரிவிக்கப்படுகிறது. அடுத்த வருடம் ஜனவரி முதல் முழுமையான கப்பல் போக்குவரத்து சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளது. கப்பலில் 150 பயணிகள் பயணம் செய்ய முடியும் என்பதுடன் இருவழி பயண கட்டணமாக 53,500 ரூபாவும் ஒருவழி பயண கட்டணமாக 27,000 ரூபாவும் அறவிடப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மயிலத்தமிழ் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை காட்டு மிராண்டித்தனமாக தாக்கிய காவல்துறையினர். நீதிபதி டி சரவணராஜாவிற்கு ஆதரவாக கதவடைப்பு போராட்டம். தென்னிலங்கையில் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட இரண்டு பெண்கள். பாடசாலை விடுமுறை தொடர்பில் வெளிவந்த தகவல். இலங்கை இந்திய கப்பல் சேவை இருவழி பயண கட்டணம் எவ்வளவு தெரியுமா?